வெளியாகும். ஐபிசி தமிழ் செய்திகள். மாலியத்து பிரதேசத்தில் ஏழ்மையிலும் எடுத்துக்காட்டாக மாறிய குடும்பம் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதேசத்தில் பெண் ஒருவர் தொலைத்த 2 பவுன் தங்கச்சங்கிலி, பெண்டன் மற்றும் பணத்தை உரிமையாளரிடம் கொடுப்பதற்கு இந்த குடும்பத்தினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பொருட்களை தொலைத்த நபரின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இந்த செயற்பாடு குறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். கடந்த வாரம் கதிர்காமத்திலிருந்து கிகனைத்துறை பிரதேசத்துக்கு சென்ற எனது தங்கை தனது பையை தொலைத்து விட்டார். அதில் பெறுமதியான நகை, பணம், அடையாள அட்டை, கடன் அட்டை உட்பட பல முக்கியமான பொருட்கள் காணப்பட்டன. எவ்வளவு தேடியும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு தேடும் நடவடிக்கையை கைவிட்டோம். இந்நிலையில் நேற்று காலை கடிதம் ஒன்று கிடைத்தது. அடையாள அட்டை ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வருமாறு விலாசம் குறிப்பிடப்பட்டது. அதில் பெயர், தொலைபேசி இலக்கம் ஒன்று மட்டும் காணப்படவில்லை. பணம், நகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை மாத்திரமே யாரோ விட்டு சென்றுள்ளார்கள் என நாங்கள் நினைத்தோம். அவ்விடத்துக்கு சென்ற போது கடை நடத்தும் நபர் ஒருவர் எங்களிடம் பையை கொடுத்தார். அதில் அனைத்து பொருட்களும் அப்படியே காணப்பட்டன. கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. இந்த மனித அபிமானம் குறித்து கூற வார்த்தை இல்லை. அதில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் காணப்பட்டன. அதனை எடுத்தவர்கள் வைத்துக் கொள்வதற்கான தேவைகள் அவர்களிடம் அதிகம் காணப்பட்டது. திருப்பி கொடுத்தவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தினர். மற்றவர்களது களத்தில் இருப்பதனை பருத்தி செல்லும் மக்கள் மத்தியில் இந்த குடும்பத்தினரை பாராட்ட வார்த்தைகள் இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.